Hello friends, welcome to Oma's Happy Kitchen. இன்னைக்கு வந்து மட்டன் எலும்பு சூப் எப்படி செய்யறன்னு நாம பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம். விலா எலும்பு, ஈரல், எலும்பு எல்லாம் கலந்தது ஒரு 300 கிராம் வாங்கி வச்சிருக்கோம். இது வந்து கழுவி சுத்தம் செய்யப்பட்டது. இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து ரெண்டு பிரிஞ்சி இலை, ரெண்டு பட்டை, சிறிதளவு சோம்பு, ரெண்டு கல்பாசி, ரெண்டு அன்னாசி பூ, ரெண்டு ஏலக்காய், 3 கிராம்பு, சிறிதளவு கருவேப்பிலை. சூப்புக்கு 10 சின்ன வெங்காயம் நைஸாக நீட் நீட்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பெரிய தக்காளி ஒன்று நறுக்கி வச்சுருக்கேன். ரெண்டு பச்சை மிளகாய், லெமன் பாதி லெமன் வந்து ஃபைனலாக புளிஞ்சு விடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். ஃபைனலாக ஹார்னிஷ் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் மல்லியில் எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் தேங்காய் விழுது, 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவைக்கேற்ப உப்பு. இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். குக்கர் வச்சுருவோம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம். சோம்பு, கல்பாசி, அன்னாசி பூ, ஏலக்காய், கிராம்பு, பட்டை, பிரிஞ்சி இலை, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், அது வறுபட்டோடனே 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம், சின்ன வெங்காயம், இது வந்து ரொம்ப ப்ரௌனாலும் நம்ம வதக்க வேண்டாம், ஓரளவு வெங்காயம் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு தேவையான உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். இது வந்து குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப நல்லது. வாரத்துக்கு ஒரு முறை வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. வெங்காயம் வதங்கிருச்சு பாருங்க, நல்ல வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் வதங்கிருச்சு. காலி புக்கு போட்டேன், அந்த பிரிஞ்சி இலை, பட்டை, அந்த கிராம்பு, கல்பாசி, ஏலக்காய் எல்லாம் ஸ்மெல் பாருங்கள், நல்லா வாசமாக இருக்குது. இப்போ வெங்காயத்தோட வாசமும் சூப்பராக இருக்குது சின்ன வெங்காயம் போட்டதுனால. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்குவோம். இஞ்சி பூண்டு போடுங்க. நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்குவோம். பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். எடுத்து வச்சு இந்த மல்லித்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இந்த மல்லித்தூள் போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம மட்டன் ஆட் பண்ணிக்குவோம். எடுத்து வச்சுருக்க மட்டன் எலும்பை வந்து நம்ம ஆட் பண்ணிக்குவோம். எலும்பு, ஈரல் எல்லாமே, விலா எலும்பு, ஈரல். இப்போ வெங்காயத்தில் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். இப்போ வந்து மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், இதில் நம்ம எண்ணெய் கூட ரொம்ப ஊற்றலை. சூப்புங்கிற வசி நம்ம எண்ணெயெல்லாம் ரொம்ப தேவையில்லை. இப்போ பாருங்கள், நல்லா பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்குவோம். உங்களுக்கு எவ்வளோ சூப்பு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மட்டன்லாம் முழு எலும்பெல்லாம் முழுகிற அளவுக்கு நான் தண்ணி ஊற்றிருக்கேன். காரத்துக்கு வந்து நான் 2 பச்சை மிளகாவும் அந்த கரம் மசாலா தாளித்தது தான் நான் போட்டிருக்கேன். ஃபைனலாக வந்து நம்ம வந்து கொஞ்சம் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம குக்கரை மூடி வச்சுருவோம். இது எலும்புங்கிற வசி நம்ம வந்து 10 விசில், 12 விசில் விடலாம். நல்லா மீடியத்தில் வச்சு 10 விசில் விடுங்க. இப்போ வந்து நம்ம வெயிட் போட்டுருவோம். இப்போ வந்து நான் மீடியத்தில் வச்சுருக்கேன். ரொம்ப ஹையில் வச்சோம்னா டக்கு டக்குன்னு விசில் வந்துடும், அப்புறம் வந்து எலும்பு வேகாது. அதனால் நம்ம வந்து எலும்பு நல்லா வெந்து அதனுடைய ஜூஸ் எல்லாம் இறங்கட்டும். அதனால் ஒரு 10 அல்லது 12 விசில் விடுங்க.
மீடியமாக வச்சுருக்கேன். 10 விசில் வந்தோடனே நம்ம ஆஃப் பண்ணிக்கிறோம். ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம திறந்து பார்ப்போம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிக்குவோம். இதில் வந்து இப்போ நம்ம தேங்காய் விழுதை போட்டுருவோம். சூப் வச்சாலே கொஞ்சம் மிளகு போட்டால் தான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லது. இப்போ வந்து மிளகுத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் மிளகுத்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஃபைனலாக மல்லியில் போட்டு ஃபினிஷ் பண்ணி ஆஃப் பண்ணிடலாம். ஸோ வந்து நம்ம ஃபைனலாக வந்து மல்லியில் கொஞ்சம் தூவி நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ மட்டன் எலும்பு சூப் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மட்டன்லாம் நல்லா வெந்திருக்கு. ஈரல் மட்டன் எலும்பெல்லாம் நம்ம மட்டன் சூப் கமகமன் வாசத்தோட சூப்பராக ரெடி ஆயிருக்கு. தனியாகவும் நல்லா எடுத்து குடிக்கலாம், டம்ளரில் ஊற்றி சாதத்துக்கும் போட்டு சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ லெமன் ஒரு பாதி லெமன் ஆட் பண்ணிக்குவோம். அவ்வளோதான், மட்டன் எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கிண்ணத்துக்கு மாற்றி நான் இப்போ காமிக்கிறேன். இப்போ நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு. நான் சேலைங்க சூப்பராக அந்த நம்ம லாஸ்ட்டாக ஊற்ற அந்த லெமன் லெமன் ஊற்றிருக்கோம்ல, அந்த லெமனோட ஃப்ளேவர், அந்த மட்டன் எலும்பு எல்லாம் வெந்ததோட ஃப்ளேவர் இன்னுமே சூப்பராக நல்லா டேஸ்டியாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் அவசியம் செஞ்சு பாருங்கள். குழந்தைங்களுக்கு வாரத்துக்கு ஒரு முறை அவசியம் செஞ்சு கொடுங்க. எலும்புகளுக்கு ரொம்ப நல்லது நமக்கு. குழந்தைங்களுக்கும் நெஞ்சு சளி பிடிக்காமல் இருக்கும், சளிக்கு ரொம்ப நல்லது. மிளகுத்தூள் அவசியம் அதில் ஆட் பண்ணி கொடுங்க. இப்போ வந்து மட்டன் எலும்பு சூப் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிட்லாம். இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். உங்களுடைய மேலான கருத்துக்களை எங்களுக்கு சொல்லுங்கள். நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.